ಇದ್ರೆ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ ಅಪ್ಪ. ನಾ ಅಂಕ ಹಚ್ಕೊಂಕ ஆமாக்கா. என்னண்ணா வண்டி வந்து 1.45 lakhs ஆ சரி ஓகே பாப்போண்ணா. நான் பிச்சைக்காரனாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம். ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நானும் உங்கள் ஸ்ரீராம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வேறு லெவலில் இருக்கேன். நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ தட் வந்து யூடியூப்க்கு தெரியும், யூடியூப் அல்காரிதம் வந்து நம்ம வீடியோ வந்து புஷ் பண்ணும். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கேஸ், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு சின்ன வேலை, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி அவனோட சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான். சாரி, அவனோட சேனலுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான். ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கேன். சரி போகிறது தான் போகிறோம், சிந்தாரிப்பேட்டை வரைக்கும் போகிறேன். சரி போகிறது தான் போகிறோம் அப்படியே இந்த வீடியோவும் ஷூட் பண்ணிடலான்ட்டு தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி இப்போ புதுசாக வண்டி எடுத்துருக்காங்கல்ல, அவனோட வண்டி தான் இது, அவனோட எக்ஸ்பிரஸ் தான். நம்ம ஈடுத்து அவன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் ஆஃபீஸ் இன்னைக்கு. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலான்ட்டு தான் கேஸ், காரணம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பல்ஸ் 204V இந்த பைக்கை பற்றின, இந்த பைக்கோட ரைடிங் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றின சில விஷயங்கள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து டிராஃபிக்கில், சென்னையில் ஃபுல்லாகவே இப்போ டிராஃபிக் தான் இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்கில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி எனக்கு வந்து சென்னையில் மோஸ்ட்லி வந்து ரூட் எதுவும் தெரியாது அவ்வளோவா. நானே கொஞ்சம் ஏரியாஸ் தான், கொஞ்சம் ஏரியாஸ் தான் ரூட் தெரியும். நான் வந்து மேப் போட்டு தான் எங்கே போனாலுமே மேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் மேப் யூஸ் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியிலே மேப் இருக்குது. மேப் மீன்ஸ் நமக்கு நேவிகேஷன் இதிலே இருக்குது. நம்ம ப்ளூடூத் மூலயமா ஹீரோ ரைடர் கைடுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா ஃபஸ்ட்டு வந்து மொபைலையும் வண்டியும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோ ரைடர் ஆப் மூலயமா நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலி ஒரு ஆஃப் ரோட் மிஷின்றதுனால வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஏதாவது கல்லு கிள்ளலாம் தடுக்கும் தட்டும். ஸோ அதனாலே வந்து இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், சீட் ஹைட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டால் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு பைக்குன்னு நான் சொல்லுவேன். இது இல்லாமல் அப்பப்போ எங்கேயா வெளியில் போகும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, என்ன வண்டி இது, என்ன மாடல் இது. அதாவது எப்படின்னா, நம்ம ஜென்ரேஷனில் உள்ளவங்க கேட்கல, கொஞ்சம் எல்டரி ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நம்மளோட பெருசு பெரியவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வண்டி. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு நம்ம இந்தியாவோட கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டை பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெஷினை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அது நான் இன்னும் ஃபீல் பண்ணலை. ஒரு நிமிஷம் கைஸ், பயங்கரமாக வேர்க்குது ஹெல்மெட் உள்ள. இன்னைக்கு வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டே ஊற்றுக்கு தொர தர தர தரன்னு தலையிலேருந்து வேறுவேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஹீட்டிங் இஷ்யூஸ் நான் இப்போ வரையும் எதுவும் ஃபீல் பண்ணல, ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி தான் ஹரி சொன்னான். இதை பார்ப்போம், இன்னும் போகிறதுக்கு நிறைய டிராஃபிக் இருக்குது, போகிற வழியில் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. என்னென்ன இருக்குன்றது வந்து ரெண்டு இண்டிகேட்டர்ஸோட இண்டிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கான, அப்புறம் ஐபிஎம் லோபிஎம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு இருக்க இண்டிகேட்டர்ஸு. ப்ளஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஓடோ மீட்டர், ஒரு ஓடோ மீட்டர், ரெண்டு ட்ரிப் மீட்டர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஈகோன் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரியல, இங்கே மோட் ஷிஃப்ட் பண்ணால் தெரியுது காட்டுது. நான் அதை என்னென்னு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கியர் இண்டிகேட்டர்ஸ் காட்டுது, ஆர்பிஎம் காட்டுது, ஸ்பீட் காட்டுது, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோன்னு காட்டுது. அப்புறம் ஃபியூர் இண்டிகேஷன். டூ டைப் ரிசர்வ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 2 லிட்டர்ஸ்னு சொன்னாங்க வண்டி எடுக்கும்போது. இப்போ நான் ஆக்சுவலி வந்து 200க்கு பெட்ரோல் அடித்தேன், 1.94 லிட்டர்ஸ் பெட்ரோல் வரும். ஸோ லிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃபியூவல் கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸு. V3 ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறதுன்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா V3 வந்து நம்ம வந்து கிளிப் ஆனில் இருக்கும்,
இது வந்து ஆபரேட் பொசிஷன்ல இருக்கு, ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நியூட்ரலிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆமாக்கா. நேவிகேஷன் இருக்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு ஆட் ஆன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் நம்ம மவுண்ட் பண்ண தேவையில்லை, வண்டியில் ஃபோன் மவுண்ட் பண்ண தேவையில்லை, அது கீழே எழுந்துருமான்ட்டு பயந்துகிட்டே ஓட்ட தேவையில்லை, அதுக்கப்புறம் ஃபோனை நம்ம பார்த்து பார்த்து ஓட்ட தேவையில்லை, நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ரைட்லேயே வைக்கலாம், இது வச்சுருக்கலாம். அதே மாதிரி சிம்பிள் தான், நம்ம ஸ்பீடா மீட்டர் பார்த்தா எத்தனை கிலோமீட்டர்ஸ்லேயே எப்படி போகணுன்றதை காமிச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு நீளமான டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரப்பர் காட்சும் போட்டிருக்காங்க. ஸோ தட் வந்து சஸ்பென்ஷன் உள்ள வந்து நம்ம ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகும்போது சஸ்பென்ஷன் உள்ள மண்ணு கிண்ணு டஸ்ட்டு கல் அதெல்லாம் போகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு இது. ஓகே கேஷ், நான் இந்த வண்டி பற்றி நான் எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிருக்கலாம், இல்லை ஏதாவது தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா என்ன மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் என்ன தப்பாக சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கேஷ், நான் அதோட வீடியோ வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கேஷ், நான் அந்த வீடியோ எதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீராம். டாடா, பாய் பாய், லவ் யூ ஆல்.